பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பத்தி அச்சிஷ்ட கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போஞ்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மரித்தோரையும் நடத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவாசிக்கிறேன். பாவ பொறுத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். மாட்சியின் மறையுண்மைகள். இறைமகன் இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததை பற்றி தியானிப்போமாக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 28, திருவசனம் 6. வானதூதர் அப்பெண்களை பார்த்து, அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றார். நமது வாழ்க்கைக்கு சாவை வென்று உயிர்த்தெழுந்த இயேசுவை போல நாமும் அடிக்கடி நாம் செய்யக்கூடிய தவறுகள், குறைபாடுகள், பலவீனங்களிலிருந்து உயிர்ப்பிக்கப்படும் வல்லமை வேண்டி அன்னையை நோக்கி இப்பத்து மணிகளை ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே.
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பேரருள் தந்தை, நம்முடைய குரு முதல்வர் அருள் தந்தை டி இஞ்சின் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டு ஏற்றப்படும் அப்போது நாம் சில நெறிமுறைகளை கடைபிடிக்கின்றோம். விளக்குகள் ஏற்றப்படும், மரியே வாழ்க என்ற முழக்கம் எழும், புறா ஒன்று சமாதான அடையாளமாக பேரருள் தந்தை அவர்களால் பறக்கவிடப்படும். இந்த ஒழுங்குமுறையை தயவு செய்து கடைபிடிக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே, ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் மக்களாகிய நாங்கள் அனைவரும் எங்களுடைய பாதுகாவலியாக இருக்கிற லூர்து அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக
இந்த நாளிலே உயர ஏற்றிருக்கிற திருக்கொடியை ஆசீர்வதித்து நீர் புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்கள் அனைத்தும் எண்ணங்கள் அனைத்தும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்கிற ஒவ்வொருவரும் அன்னையினுடைய புண்ணிய நலன்களை தியானித்தவர்களாக திருமகன் இயேசுவுக்கு உகந்தவர்களாக வாழ முன் வருவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகிறோம். நன்மைகளை தருபவரே எங்கள் தூது அன்னை மரியே, உன் திருவுருவ தாங்கும் கொடியேற்றி இன்று உம் புகழ் பாட வருகின்றோம். கோடி நன்மைகளை தருபவரே எங்கள் தூது அன்னை மரியே.